ஹாய், இது உங்க சிஸ்டர்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம அக்டோபர் நவம்பர்ல என்னென்ன விதமான செடிகள் வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓவராலா ஆவரேஜா தான் இருக்கு. 64% டெம்பரேச்சர்லயும் 12% ரெயின்லயும் இருக்கு. இப்ப என்னென்ன செடிகள்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லி. இது ஒரு லீஃபி டைப் வெஜிடபிள். இது வளர 2-3 வாரங்கள் எடுக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறமா கொஞ்சமாக தான் ஃபர்டிலைசர் போடணும். தண்ணி எப்படி ஊற்றணும்னா மேல் வழியாக ஊற்றக்கூடாது, மண் வழியாக தான் ஊற்றணும். நம்ம ஏன் அப்படின்னா மேல் வழியாக ஊற்றும் போது தண்டுகள்லாம் சாஞ்சிரும், அதனால தான் நம்ம மண் வழியாக ஊற்றணுன்றது. இதுக்கு ஸ்லோவாக தான் ஒரு ஸ்ப்ரேயர் மூலயமா தான் அடிக்கணும். இதுக்கு அப்படியே பொத பொதன்னு ஊற்றக்கூடாது. செகண்ட் ஒன் ஸ்பினாச், அதாவது பாலக்கீரை. இதுவும் ஒரு லீஃபி டைப் வெஜிடபிள் தான். இது வளர 6 weeks எடுக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஃபர்டிலைசர் போடணும். தேர்ட் ஒன் கேரட், இது ஒரு ரூட் வெஜிடபிள். இது வளர 70-80 days எடுக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல லூசனான சாயிலாக இருக்கணும், போட்டிங் சாயில். நிறைய கம்போஸ்டும் இருக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை கம்போஸ்ட் ஆட் பண்ணணும். ஃபோர்த் ஒன் ரேடிஷ், அதாவது முள்ளங்கி. இதுவும் ஒரு ரூட் வெஜிடபிள். இது வளர 4 weeks எடுக்கும். ரூட் வெஜிடபிள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி தான், நிறைய கம்போஸ்ட் இருக்கணும், அப்புறம் நல்ல லூசனான போட்டிங் சாயில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டர்னப், இதுவும் ஒரு ரூட் வெஜிடபிள் தான். இது வளர 6-10 weeks எடுக்கும். மெயின்டெனன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கம்போஸ்ட்டு, நல்ல லூசனான போட்டிங் சாயில் இருக்கணும். சிக்ஸ்த் ஒன் கேப்சிகம், இது வந்து சொலான்சியே அப்படின்ற ஒரு டைப். இதைய வளர எத்தனை நாள் இருக்கும்னா ஓவராலாக 3 months. நீங்கள் என்ன மாதிரி வெரைட்டி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறமா உங்கள் இடத்துல என்ன மாதிரி கிளைமேட் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேப்சிகம் வளரும். இதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் இருக்கணும், அதாவது மூடாக்கு இருக்கணும், அப்போ தான் சாயில் அதை மாய்ஸ்டாக வச்சுருக்கும். அடுத்தது கேபேஜ், இது பெசிகா சிஏ அப்படின்ற ஒரு டைப். இது வளர 90-120 days எடுக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல் சன் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 6-8 hours சன் இருக்கணும். இதுக்கு எப்போ தண்ணி ஊற்றுறது பெஸ்ட்னா மார்னிங் தான், அப்புறம் நிறைய கம்போஸ்டும் இருக்கணும். அடுத்து காலிஃப்ளவர், இதுவும் பெசிகா சிஏ அப்படின்ற ஒரு டைப் தான். இது வளரவும் 90-120 days எடுக்கும். இதுக்கும் கேபேஜ் மாதிரி ஃபுல் சன்னில் இருக்கணும், நிறைய தண்ணி இருக்கணும், கம்போஸ்ட் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டொமேட்டோ, இது சொலனா சிஏ அப்படின்ற ஒரு டைப். இது வளர 50-60 days எடுக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கணும், அப்புறமா 6-8 வாரத்துக்கு தான் நீங்கள் ஃபர்டிலைசர் போடணும். அடுத்தது லாங்காட், அதாவது புடலங்காய். இது வந்து காட் ஃபேமிலி அப்படின்றது ஒரு டைப். இது வளர 40-50 days எடுக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னா நல்ல வெல் ட்ரைனிங் சாயிலாக இருக்கணும், அதுக்கப்புறமா 6-8 hours இதுக்கு ஃபுல் சன்னில் இருக்கணும், அப்புறம் நிறைய கம்போஸ்ட் தேவைப்படும். அடுத்தது பாகற்காய், இதுவும் காட் ஃபேமிலி. இது வளர 90 days எடுக்கும். இதுக்கும் நிறைய வெல் ட்ரைன் சாயில், அப்புறமா 6-8 hours வரைக்கும் ஃபுல் சன் இருக்கணும், நிறைய கம்போஸ்டும் இருக்கணும். அடுத்தது பம்ப்கின், அதாவது பூசணிக்காய். இது வந்து கியூக்யூர் பிட்டா அப்படின்ற ஒரு டைப். இது வளர 3-4 months எடுக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூடாக்கு போடணும், அப்புறமா சாயில மாய்ஸ்டாக வச்சுருக்கணும். அடுத்தது வெள்ளரிக்காய், இதுவும் கியூக்யூர் பிட்டா அப்படின்ற ஒரு டைப் தான். இது வளர 45-50 days எடுக்கும். இதுக்கும் மூடாக்கு இருக்கணும், அப்போ தான் சாயில் மாய்ஸ்டாக இருக்கும். அதுக்கடுத்து பிரிஞ்சால், அதாவது கத்தரிக்காய். இது வந்து சொலான்சியா அப்படின்ற ஒரு டைப்.
இது எத்தனை நாளில் வளரும்னா 100 to 150 டேஸில் வளரக்கூடியது. இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான பீரியட் இன்டர்வலில் இதுக்கு தண்ணி ஊற்றணும், மல்ச்சிங் மூடாக இருக்கணும், அப்போ தான் சாயிலை மாய்ஸ்டாக வச்சுருக்கும். அடுத்தது பீட்ரூட், இதுவும் ரூட் வெஜிடபிள், இது 60 டேஸில் வளரக்கூடியது. இதுக்கு ஓரளவுக்கு மாய்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப மாய்ஸ்டாக இருக்க கூடாது, ஓரளவுக்கு தான் மாய்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப மாய்ஸ்டாகவும் இல்லாமல் இதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இதுதான் அக்டோபர் அண்ட் நவம்பரில் நம்ம வைக்க வேண்டிய செடிகள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ இல்லை ஏதாவது டவுட்ஸோ இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.